சூர்யா, என்ன கட்டாயப்படுத்தாதப்பா. தேவி அக்காவுக்கு அடுத்தபடியா நம்ம குடும்பத்துல மாறிதானே இருக்கா? தேவி அக்காவோட மருமக மாறி தொடங்கி வச்சாதான் இது சரியா இருக்கும். எதுக்காக இத்தனை படபடப்பு? மிஷின தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும்னு பயப்படுறீங்களா? இவ எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா? ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? மாரிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப சிஸ்டரோட நிலைமைய இன்னைக்கு கடவுள் தான் காப்பாத்தணும். ஏழரை தொடங்கிடுச்சோ. ஹஸ்பண்ட் சார், அத்தியா தைரியமா வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. மாரிதான் சொல்றல்ல அத்த, அப்புறம் எதுக்கு நீங்க ரொம்ப பிகு பண்றீங்க? போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. ஆமா மேடம், போங்க மேடம். உங்க கையில மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்கம்மா, போய் ஆன் பண்ணுங்கம்மா. ஏழரை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஐயோ வேண்டாம் சிஸ்டர், போகாதீங்க. வேற வழி இல்ல, நான் போய் தாகணும். உங்க கையால தொட்டு தொடங்கி வைங்க. கண்டிப்பா இந்த நல்ல காரியத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 1000 தொழிலாளர்கள் வாழ்க்கையில ஒளி ஏத்த போறீங்கல்ல, அதனால நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்ன. இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் நம்மள ஆன் பண்ண சொல்றாளோ. நல்ல நேரம் முடிய போதத்த, சீக்கிரம் மிஷினை தொட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு பாக்குறீங்க? மிஷினை ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் என்ன குத்துக்கல்லு மாதிரியே நிக்குது. ஐயோ, சிஸ்டர் இன்னும் கையா வைக்கல போல இருக்குதே. அப்போ சிஸ்டருக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது கனவா? மாமா, என்ன ஆச்சு? எதுக்காக ஐயோனு கத்துனீங்க? ஏன் கத்துறோம்னு இவங்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. எப்படி சமாளிக்கிறது? இந்த பாண்டி எதையும் உளறி வச்சிடக்கூடாது. உளறிட்டானா அவ்வளவுதான். என்ன சொல்றது? சொல்லுங்க சித்தப்பா, எதுக்கு அபசகுனமா ஐயோனு கத்துனீங்க? அது 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 ஐயா 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 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டங்கு ஸ்லிப் ஆகி ஐயோ ஐயோன்னு கத்திட்டேன். சாரி.
நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. யார் கத்தல? சிஸ்டரை கண்ட உடனே கரண்டே பயந்துருச்சு போல இருக்குது. சிஸ்டரே பயங்கரமான பவர் தான். அம்மா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. நான் கூட அம்மாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிரும் நினைச்சேன். நல்ல வேலை இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன மிஷின் ஓடுது? கரண்ட் ஷாக் அடிக்கல. கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்திருக்குமே. சாவு பயம் கண்ணுல தெரிஞ்சிருக்குமே. ஏன் கரண்ட் ஷாக் அடிக்கலன்னு ஒரே குழப்பமா இருக்குமே. எனக்கு துணையா எப்பவுமே தேவியம்மா இருக்காங்க. எனக்கு ஏற்பட போற ஆபத்தை அவங்க முன்கூட்டியே எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. வீட்ல இருந்து கிளம்பும் போது தேவியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நான் விளக்கு ஏத்தினேனா, ஏத்தின விளக்கு அணைஞ்சு போச்சு. அபசகுனமா இருக்கேன்னு அந்த யோசனையிலேயே கார்ல வந்துட்டே இருந்தேனா, புது யூனிட் ரெடியா இருக்கா? சரிங்க, அது உடனே சரி பண்ணிருங்க. வயர் ஏதாவது டச் ஆயிருக்கு மேடம். நான் உடனே என்னன்னு பார்த்து சரி பண்ணிறேன். ஓகே ஓகே, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம் இப்ப பவர் லீக் ஆகல மேடம், கிளியர் பண்ணிட்டேன் மேடம். இப்ப நீ தப்பிச்சிட்டடி. ஆனா எப்பவுமே இப்படி தப்பிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் நீ மாட்டுவ. நான் தான் சொன்னே அத்த, எனக்கு துணையா தேவி அம்மாவும் மாரி அம்மாவும் இருக்காங்கன்னு. அந்த தேவியையே நான் கதற விடுறனா இல்லையான்னு பாருடி. நீங்க போங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாத்தையும் விட. தேங்க் யூ டாடி. ஓகே, வரோம் பாஸ். சிஸ்டர், கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு சிஸ்டர். நல்ல வேலை அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்துறாரு. அவளுக்கு நம்மளோட பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதான் நாம கனெக்ட் பண்ண உயர
அவர் கட் பண்ண சொல்லிருக்கா. அப்படியா சிஸ்டர்? நீங்க வெறும் கேடினா அவர் பெரும் கேடி. அவளை சும்மா விட கூடாது சிஸ்டர். இப்ப மீட்டிங்க்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கலாம். போன கூட இந்தாங்க. ஓகே சார், புதிய உற்பத்தியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீட்டிங்ல ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க மேடம். அரவிந்த் மா, நீ வீட்டுக்கு போ, நாங்க மீட்டிங்க முடிச்சிட்டு வரோம். சரிமா. சங்கரபாண்டி வா. பரவாயில்ல, நம்மளையும் மதிக்கிறாங்க. பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்த படிப்பறிவு இல்லாதவ என்னமோ பரம்பரை கோடீஸ்வர வாரிசு மாதிரி எப்படி கெத்த உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தீங்களா? மாரிய பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. கவலைப்படாத, புது யூனிட்டை திறந்து வச்ச கெத்துல இருக்கிற மாரிக்கு இப்ப இந்த மீட்டிங்ல ஆப்பு ரெடியா இருக்கு. எனக்கு எதிராக திறந்து வச்ச இந்த புது யூனிட்டை திறந்த வேகத்திலேயே க்ளோஸ் பண்ண போறா. அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறா. அத வேடிக்கை பார்ப்போம். இந்த அவசர மீட்டிங் வந்து கலந்துகிட்ட போர்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற புது யூனிட்டால 1000 தொழிலாளர்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க, கம்பெனி நல்லா இருக்குமா, நாங்க நல்லா இருப்போமா? மிஸ்டர் சந்தானம், என்ன பேசுறீங்க? உண்மையே பேசுறேன் சார். என்ன உண்மை? நீங்க பண்ணது தப்பு மேடம். ஆரம்பிக்கிறான். 1000 தொழிலாளர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? நீங்க நினைச்சது அப்படியே செய்யறதுக்கு கம்பெனி ஒன்னும் உங்க வீடோ குடும்பமோ இல்ல. சந்தானம், என்ன பேசுறீங்க? என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் பேசல, மாரி மேடம் தான் பேச வச்சிட்டாங்க. போர்ட் மீட்டிங்ல பெர்மிஷன் வாங்காம அவங்க இஷ்டத்துக்கு புது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போர்ட் மீட்டிங்குடைய ஒப்புதலோட தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். அதை விட்டுட்டு தனியா முடிவெடுத்து அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்ல ஒப்புதல் வாங்குறது ரொம்ப தப்பு சார். எங்க எல்லாருடைய ஒப்புதலும் வாங்காம தன்னிச்சையா புது யூனிட் ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு சார். அதை எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படி போட அருவாள. எங்க எல்லார்ட்டே பர்மிஷன் வாங்காம நீங்களா முடிவெடுக்கிறதுக்கு நிர்வாகத்திலயும் பிசினஸ்லயும்
நீங்க ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா நீங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்த படிப்பறிவு இல்லாதவங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம யார கேட்டு புதிய நோட்டு தொடங்குனீங்க? முதல்ல உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? எங்க யாரையும் கலந்து பேசாம நீங்களா முடிவெடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டு மீட்டிங்ல வந்து சொன்னா நாங்க அதுக்கு அடிமை மாதிரி தலையாட்டணுமா? மாரி, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமா? புது யூனிட் விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம். புது யூனிட் விஷயத்துல நீங்க தன்னிச்சையா முடிவெடுத்து அதை ஆரம்பிச்சிருக்க கூடாது. நீங்க எடுத்த முடிவு தப்பு. அதனால புதுசா ஆரம்பிச்ச யூனிட்டை உடனடியா க்ளோஸ் பண்ணுங்க, இல்ல நாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட் மூலமா மூட வைப்போம். என்ன சொல்றீங்க? ஆமா, இவங்க பண்ணது பெரிய தப்பு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றதுக்கெல்லாம். ஆமா, போர்ட் மெம்பர் பர்மிஷன் இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? எனக்கு கவலை இல்ல. புதுசா ஆரம்பிச்ச யூனிட் மட்டும் எதுக்கு க்ளோஸ் பண்ணனும்? மொத்தமா இருக்கிற எல்லா யூனிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு பெருசா கம்பெனிக்கு ஒரு பூட்டை போட்டுட்டா போச்சு. திண்டுக்கல் பூட்டை வாங்கிட்டே வந்துட்டா போல இருக்குது. ஐயோ மேடம், நிர்வாக நடைமுறை தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சபடி எல்லாம் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு கம்பெனிக்கு பூட்டு போட முடியாது. அதுக்கும் எங்க எல்லாருக்கும் ஒப்புதல் வாங்கணும். ஆமா ஆமா மேடம், எங்ககிட்ட நீங்க ஒப்புதல் வாங்கணும். நீங்க எல்லாம் முடிவெடுக்க கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. தனக்கு லாபம் வரலன்னா ஓனர் அந்த கம்பெனிய மூடலாம். அதுல தப்பே கிடையாது. இதுக்கு கோர்ட் ஆர்டரோ அனுமதியோ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன இப்படி பேசுறா? அதனால நீங்க கோர்ட்டுக்கு போங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லி நாங்க மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் நீங்க கேஸ் கேஸா நடத்தி ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் கம்பெனிய திறந்துக்கங்க. என்ன மேடம், கம்பெனிய க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்களா? நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்தல. நஷ்டத்துல எந்த முதலாளியும் தொழில் நடத்தணுங்கிறது எந்த சட்டத்திலயும் இடம் கிடையாது. நான் நினைச்சா எப்ப வேணாலும் கம்பெனிய மூடலாம். அதனால நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கோர்ட்டுக்கு போறதா இருந்தா சொல்லுங்க, நான் நஷ்டம்னு சொல்லி இந்த கம்பெனிய மூடி சீல் வச்சிடுறேன். என்ன சார் சொல்றேன் சொல்லி இருக்காங்க? சந்தானம் சொன்ன மாதிரி இந்த புது யூனிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போய் தான் முடிவு பண்ணணும். ஆனா அது வரைக்கும் மேடம் சொன்ன மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்ணி வச்சா நம்ம எல்லாருக்கும் நஷ்டம் தான். ஆமா சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம ஒபினியன் சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க. பேசுமா? பேசுங்க. ஓகே மேடம், இவங்க எல்லார் சார்பாவும் நான் சொல்றேன். சந்தானம் பேசினது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரு பேசினதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாவிகளா, பல்ட்டி அடிச்சுட்டானுங்களே. நாங்க அவர்கிட்ட வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனா அவர் எங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம தன்னிச்சையா முடிவெடுத்து பேசிட்டாரு. அவர் பேசினத நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. புது யூனிட் ஆரம்பிச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். எங்களுக்கு சம்மதம் தான் மேடம். ஆமா மேடம், எங்களுக்கு சம்மதம் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
இதுவும் அவுட். என்ன சந்தானம் சார், இதுல உங்களுக்கு சம்மதமா இல்ல கோர்ட்டுக்கு போய் வீட்டுல உட்கார போறீங்களா? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் மேடம். நீங்க சொந்த புத்தியில பேசலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன நினைச்சாலும் இந்த கம்பெனிய ஒன்னும் பண்ண முடியாது. இது தேவி குரூப் ஆஃப் கம்பெனி, நான் அவங்களோட மருமகன். ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன், மீட்டிங் ஓவர், நீங்க போலாம். ஓகே சார், தேங்க் யூ. மாரி, தேங்க் யூ சார். இதுவும் போச்சு, போயிட்டாங்க. அட, இவனும் போயிட்டாடுவான்.